ஸ்ரீ கிருஷ்ணா மேட்ரிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வரன்கள் அனைத்துமே முற்றிலும் இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு மெர்சி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதியின் பதிவு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஒன் இயர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடக ராசி பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்க இப்போதைக்கு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதாவும் இந்த மணமக்களுக்கு மாத வருமானம்னு பார்த்துட்டிங்கன்னா மாதம் பதினெட்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதலில் மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் தனிமேல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு இன்றைக்கி தனியாக வேலைக்கு போய் கையிருப்பு பணமாக சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய மணமகனும் தன்னமரியே ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஒரு நல்ல வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு படித்த நல்ல மணமகன் தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு தருமபுரி மாவட்டத்தில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்த மணமக்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் வந்துட்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த வயதாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஓரளவுக்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறதுனால தனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவர் வந்துட்டு வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கறதுனால இவங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டாக்க ஃபோட்டோ மற்றும் ஃபோன் நம்பர் கொடுக்க சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்